ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பனில் காம்பவுண்டோட ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டால் கண்டென்சேஷன். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ரியாக்ஷன் சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இதோட மெக்கானிசம் வந்து நீங்கள் சிம்பிளாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ரியாக்ஷன். இது வந்து ஒரு ஒரு இதே கிடையாது, ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு பாயிண்ட். அந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு ஒரு கஷ்டமான விஷயமே கிடையாது. இது வந்து நத்திங் சொல்லலாம், எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்தளவுக்கு இது ஒரு சிம்பிளான ரியாக்ஷன். ஆனால் ரொம்ப பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது சின்ன பேசிக் கான்செப்ட் தெரியாது தான். இப்போ நான் வந்து உங்களுக்கு அதை டீச் பண்ணுறேன், இது வந்து எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க, ஓகேவா? ஸோ ஆல்டால் கண்டென்சேஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கார்பனிக் காம்பவுண்ட் வந்து இந்த ரியாக்ஷன் நடக்கும், ஓகேவா? ஒரு ஆல்டிகைடு நடக்கும், இல்லைனா வந்து ஒரு கீட்டோன நடக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து கீட்டோனோட நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ கார்பனிக் காம்பவுண்ட் வந்து எந்தெந்த காம்பவுண்ட்லாம் ரியாக்ட் ஆகும், எப்படி எப்படிலாம் ரியாக்ட் ஆகுது, ஸோ அதோட ரியாக்டிவிட்டி பற்றி தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்டால் கண்டென்சேஷன். இந்த ஆல்டால் கண்டென்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆல்டிகைடு அண்ட் கீட்டோன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும், டூ மாலிகுல்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும், ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக இப்போ வந்து நம்ம வந்து அசிட்டாலிகை வந்து எடுத்துக்கிறோம், ஓகேவா? ஸோ இது வந்து எத்தனை அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா அசிட்டாலிகைனு போட்டலாம், ஓகேவா? ஸோ இது வந்து ஆல்டிகைடு அசிட்டாலிகைடு எடுத்துக்கிறோம். ஸோ அசிட்டாலிகைடு வந்து நீங்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்பனிக் காம்பவுண்டோட எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஸோ இது வந்து என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்போவுமே கார்பனிக் காம்பவுண்டில் போலரைசேஷன் தான் வந்து நடக்கும், கார்பனிக் போலரைசேஷன். ஸோ நான் எல்லா வீடியோலையுமே நான் சொல்லியிருப்பேன், நம்ம கார்பனிக் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டால் நம்ம முதல்ல ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்பனிக் போலரைசேஷன் தான். அதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும், அதனால் இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு வந்து மேலே போகும். அப்போ இந்த காம்பவுண்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா, சிஹெச் த்ரீ பாண்ட் சி ஓ மைனஸ் அண்ட் கார்பன் பிளஸ் அண்ட் ஹைட்ரஜன் வந்து ஃபார்ம் ஆகும், ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரியாக்ஷனுமே முதல் ஸ்டெப் வந்து இதுதான் நடக்கும், வேற எதுவுமே கிடையாது. கார்பனிக் காம்பவுண்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர வேண்டியது இதுதான். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது இதே மாதிரி ஒரு மாலிக்யூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிஹெச் த்ரீ சி டபுள் ஓஹெச் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ரியாக்ஷன் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்ட்ராங் பேஸ் வந்து போடுவோம். என்ஏ ஓஹெச்சோ இல்லை கே ஓஹெச்சோ ஒரு ஸ்ட்ராங் பேஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுவோம், ஓகேவா? நீங்கள் ஸ்ட்ராங் பேஸ் போடும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த என்ஏ பிளஸ் ஓஹெச் மைனஸ்லேருந்து இந்த என்ஏ ஓஹெச் வந்து எப்படி பிரியும் பார்த்தீங்கன்னா, என்ஏ பிளஸ் பிளஸ் ஓஹெச் மைனஸ் வந்து பிரியும். அப்போ இந்த ஓஹெச் மைனஸ் என்ன பண்ணால் எப்போவுமே வந்து ஒரு ஹெச் பிளஸ் எடுத்துக்கிட்டு வாட்டராக மாறும், ஓகேவா? அப்போ இந்த ஓஹெச் மைனஸ் இருக்கிறதுனால இந்த கார்பன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹெச் பிளஸ்ஸை வந்து வெளியில் எடுத்துரும். அப்போ ஹெச் பிளஸ்ஸாக வெளியே போச்சுன்னா இங்கே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, சிஹெச் த்ரீ சிஹெச் ஓ இது வந்து மைனஸாக வந்து மாறிடும். இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து வெளியில் போயிடும், அப்போ சிஹெச் டூ வந்து நான் மைனஸாக மாறிடும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பன் இருக்குது இல்லையா, அசிட்டாலிகைடு வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதுறேன். ஸோ இதான் வந்து அசிட்டாலிகைடோட ஸ்ட்ரக்சர் இல்லையா. ஸோ இந்த ஓஹெச் மைனஸ் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து வந்து ஒரு ஹெச் பிளஸ் வந்து எடுக்கும், ஓகேவா? அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ரெண்டு எல்லா இந்த பாண்ட் இருக்குது. இந்த பாண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பாண்ட் ஹைட்ரஜனுடையது, ஒரு பாண்ட் வந்து கார்பனுடையது. ஸோ என்ன ஆகும், ஹைட்ரஜன் அதோடைய எலக்ட்ரானை வந்து கார்பனுக்கு கொடுத்துட்டு அது வந்து ஹெச் பிளஸ்ஸாக வெளியே போயிடும். அப்போ இது ஹைட்ரஜன் அதோடைய எலக்ட்ரானை கொடுத்ததுனால தான் அதுக்கு எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஒன்று கம்மியாயிட்டு அதனால் வந்து ஹெச் பிளஸ்ஸாக வெளியில் போகும். ஸோ இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்து அதிகமானால என்ன பார்த்தீங்கன்னா அந்த மைனஸ் சார்ஜ் வந்துடும். ஸோ இவ்வளோதான் ஆல்டால் கண்டென்சேஷன் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இது மட்டும் தான். இது மட்டும் தெரிஞ்சுட்டுனா மற்ற எல்லாமே வந்து ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் என்ன ஆகும், அந்த மைனஸும் பிளஸும் போயிட்டு ரியாக்ட் ஆகும். அப்ப இந்த மைனஸும் பிளஸும் ரியாக்ட் ஆச்சு என்ன ஆகும், அந்த மாலிக்யூல் நான் அப்படியே பார்த்து எழுதுறேன். முதல்ல வந்து CH3 இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓ மைனஸ் இருக்குது. அப்புறம் இந்த இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ் மைனஸ் ரியாக்ட் ஆகுது இல்லையா. ஸோ இந்த கார்பன் வந்து இந்த கார்பனில் போயிட்டு ஒட்டிக்க போகுது. அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, சிஹெச் டூ சிஹெச் ஓ வந்து ஃபார்ம் ஆகும், அவ்வளோதான். ஸோ இதான் வந்து ஆல்டால் கண்டென்சேஷன். இப்போ வந்து வெளியில் போச்சு இல்லையா ஒரு ஹெச் ப்ளஸ், அந்த ஹெச் ப்ளஸ் வந்து மறுபடியும் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அட்டாச் ஆகிடும். அப்போ இந்த மாலிக்யூல்ஸ் வந்து எப்படி மாறும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிஹெச் த்ரீ சிஹெச் ஓஹெச் சிஹெச் டூ சிஹெச் ஓ, ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டிகைடும் இருக்குது, ஆல்கஹாலும் இருக்குது. ஏஎல்னா எப்பவுமே ஆல்டிகைடு, ஓஎல்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆல்கஹால். ஸோ இது வந்து ஆல்டால் கண்டென்சேஷன் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்டிகை வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், கார்பனிக் காம்பவுண்ட் கார்பனிக் போலேஷன் நடக்கும். இந்த பிரசன்ஸ் ஆஃப் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கார்பன் சொல்லுவாங்க. இது வந்து ஃபங்க்ஷன் குரூப் இல்லையா. ஸோ ஃபங்க்ஷன் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் வந்து ஆல்ஃபா கார்பன் வாங்க. ஆல்ஃபா கார்பன்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து வெளியில் போகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச் மைனஸ் அம்மாயிடும். இந்த மைனஸும் ப்ளஸும் போய் அட்டாக் ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அப்புறம் வெளில போன ஒரு ஹெச் ப்ளஸ் வந்து ஓ மேல வந்து அட்டாச் ஆயிடும். ஸோ அப்போ என்னன்னா ஓஹெச் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதான் சிம்பிள் ஒரு ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்றது. இப்போ நான் இதே ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீட்டோனுக்கு நான் எழுதி கட்டணும் பாருங்க, சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ சிஹெச் த்ரீ, ஓகேவா? ஸோ இதே மாதிரி வந்து நம்ம ரெண்டு மாலிக்யூல் எடுத்துக்கோம், சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ சிஹெச் த்ரீ, ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா கார்பனிக் போலரைசேஷன் வந்து நடக்கும். கார்பனிக் காம்பவுண்டாலே முதல் ரியாக்ஷன் கார்பனிக் போலரைசேஷன் தான். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, சிஹெச் த்ரீ சி
O minus and CH3 இங்க கார்பன் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகும் சோ இதா வந்து கார்பனை போல சேர் அப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா NaOH வந்து நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ஒரு பேஸ் வந்து ஆட் பண்ணீங்கன்னா ஆல்பா கார்பன் இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ஆல்பா கார்பன் வந்து இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் போகும் மேபி இங்க இருந்து போகலாம் இங்க இருந்து வேணாலும் போகலாம் எது வேணாலும் போகலாம் ஏனா ரெண்டு பேரும் ஈக்குவல் பாசிபிலிட்டிஸ் தான் இல்லையா அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா CH2 C double bond O CH வந்து ஃபார்ம் ஆகும் ஓகேவா சோ இப்போ என்ன பண்ண போறோம் நெக்ஸ்ட் இந்த மைனஸ் அண்ட் பிளஸ் வந்து ரியாக்ட் ஆக போகுது அப்ப இந்த மைனஸ் அண்ட் பிளஸ் அப்படியே அந்த மாலிக்கு பார்த்தா நான் அப்படியே தான் எழுத போறேன் இங்க இருக்குது அப்படியே எழுத போறேன் CH3 இங்க கார்பன் இருக்குது இங்க O- வந்து இருக்குது இந்த மெத்தில் குரூப் வந்து நான் என்னோட வசதிக்காக நான் என்ன பண்றேன் கீழ வந்து நான் எழுதிறேன் ஓகேவா CH3 எழுதறேன் ஏனா அந்த கார்பன் வந்து இந்த குரூப் அட்டாச் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும் அப்ப என்ன பாத்தீங்கன்னா CH2 C double bond O CH3 ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆக போகுது இந்த வெளிய போன H+ வந்து இங்க வந்து அட்டாச் ஆயிடும் அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இது வந்து H OH-ஆ வந்து மாறிடும் ஓகேவா சோ இவ்வளவு தான் வந்து சிம்பிள் கான்செப்ட் ஓகே இதான் வந்து ஆல்டா கன்வர்சேஷன் அப்படினு சொல்வாங்க ஓகேவா இது ஆல்டிகைடுக்கு அப்ளிகேபிள் ஆகும் இது வந்து கீட்டோனுக்கு அப்ளை ஆகும் இதுக்கு அப்புறம் என்ன பண்ணா நம்ம வந்து ஹீட் பண்ணோம் அப்படி வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த பீட்டா அலினேஷன் நடக்கும் இங்க இருந்து ஒரு OH வச்சோம் இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் சேர்ந்து என்னன்னா வாட்டர் மாலிக்யூல் வந்து வெளியில போய்டும் அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும் அப்ப அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா CH3C இந்த OH வந்து வெளியில போயிடுச்சு அப்ப வந்து பாத்தீங்கன்னா டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிடும் CH C double bond O CH3 இங்க ஏற்கனவே இருக்கிற ஒரு CH3 இல்லையா அந்த CH வந்து எழுதுறேன் சோ இப்போ சப்போஸ் வந்து நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா பீட்டா அலினேஷன் நடந்து இங்க வந்து அல்கீன் வந்து ஃபார்ம் ஆகும் ஓகேவா இந்த அல்கீன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா ஃபார்ம் ஆயிடும் உடனே வந்து ஃபார்ம் ஆயிடும் இங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் வந்து நீங்க ஹீட் பண்ணீங்க அப்படி வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இதே மாதிரி வந்து பீட்டா அலினேஷன் நடந்து ஒரு அல்கீன் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும் சோ இதுதான் வந்து ஆல்டா கன்வர்சேஷன் இது வந்து ஒரு கஷ்டமான விஷயமே கிடையாது ஓகேவா இப்போ நம்ம என்ன பாத்துக்கிறோம் ஒரு ஆல்டிகைடு பாத்துக்கிறோம் ஒரு கீட்டோன் பாத்துக்கிறோம் இங்க ரெண்டுமே ஆல்டிகைடா இருக்குது இங்க ரெண்டுமே கீட்டோனா இருக்குது இப்போ ஒரு क्वेश्चन கேட்கலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆல்டிகைடு ஒரு கீட்டோனா இருந்தா என்ன சார் ரியாக்ஷன் நடக்கும் ஏன்னா அந்த ரியாக்ஷன் ஆல்டிகைடுலயும் போகும் கீட்டோன்லயும் போகும் ஒரு ஆல்டிகைடு இருக்குது ஒரு கீட்டோன் இருந்தா என்ன சார் நடக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் இது வந்து ஜஸ்ட் லைக் ஒரு கேம் மாதிரி தான் இப்போ நான் என்ன எடுத்துக்கறேன் பாத்தீங்கன்னா ஒரு ஆல்டிகைடு எடுத்துக்கறேன் ஓகேவா CH3 C டபுள் பாண்ட் OH வந்து எடுத்துக்கறேன் சோ இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா கீட்டோன் வந்து ஃபார்ம் எடுத்துக்கறேன் CH3 C டபுள் பாண்ட் OH CH3 எடுத்துக்கறேன் ஓகேவா சோ இதுவும் பாத்தீங்கன்னா மெக்கானிசம் வந்து அதே தான் சோ மெக்கானிசம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனா எந்த மாலிக்யூல்ஸ் கொடுத்தாலும் உங்களால எழுத முடியும் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா கார்பன் போல உங்களுக்கு நடக்க போகுது அப்ப என்ன பாத்தீங்கன்னா CH3CO- இந்த கார்பன் பிளஸ் இங்க வந்து ஹைட்ரஜன் வந்து ஆக போகுது இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு இந்த பேஸ் கோட்டிங் அப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆல்பா கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து வெளியில போகுது அப்ப என்ன பாத்தீங்கன்னா CH2- C டபுள் பாண்ட் O CH3 வந்து ஃபார்ம் ஆகும் ஓகேவா சோ இப்போ என்ன பண்ண போறீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த மைனஸையும் பிளஸையும் வந்து நீங்க ரியாக்ட் பண்ண போறீங்க அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா CH3 CH அப்ப என்ன பண்ணலாம் இந்த கார்பன் பிட் இது வந்து அட்டாச் ஆயிடும் இல்ல இது வந்து O- வந்து ஏற்கனவே ஆல்ரெடி இருக்குது இது வந்து இந்த கார்பன் அட்டாச் ஆகுது சோ அப்பனா CH2 C டபுள் பாண்ட் O CH3 வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆக போகுது அவ்வளவுதான் அப்புறம் வெளிய போன ஹைட்ரஜன் என்ன ஆயிடுது இங்க போயிடு வந்து அட்டாச் ஆக போகுது அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா CH3 CH OH CH2 சி டபுள் பாண்ட் ஓ சிஹெச்சி வந்து ஃபார்ம் ஆகும் ஓகேவா சோ அப்புறம் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதை ஹீட் பண்ணா அதாவது ஹீட் பண்ணனா இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஹீட் பண்ணா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இங்க வந்து பீட்டா அலிமினேஷன் வந்து நடக்கும் சோ இங்க இருந்து ஒரு OH இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து வெளியில போகும் அப்ப என்ன ஆகும்னா CH3 CH டபுள் பாண்ட் CH சி டபுள் பாண்ட் ஓ சிஹெச்சி வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும் ஓகேவா சோ அவ்வளவுதான் சிம்பிள் சோ இதான் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆல்டிகைடு ஒரு கீட்டோன் எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ வந்து இன்னொரு டவுட் வரும் ஏன் சார் ஆல்டிகைடுல தான் கார்பனேட் போலரைசேஷன் நடக்கணுமா கீட்டோன் வந்து கார்பனேட் போலரைசேஷன் வந்து நடக்காது அப்படின்னு கேட்டா நடக்கும் கண்டிப்பா நடக்கும் அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாறும் சிஹெச் இப்போ வந்து அப்போ எப்போ எப்படி ரியாக்ஷன் வந்து நடக்கும் பாத்தீங்கன்னா முதல்ல நான் வந்து கீட்டோன் எடுத்துக்கிறேன் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆல்டிகைடு எடுத்துக்கிறேன் சி டபுள் பாண்ட் ஓ சிஹெச் எடுத்துக்கிறேன் ஹெச் எடுத்துக்கிறேன் சோ இப்போ என்ன ஆகும் பாத்தீங்கன்னா வழக்கம் போல எப்பவுமே இதுல கார்பனேட் போலரைசேஷன் வந்து நடக்குது முன்ன போன தடவை வந்து ஆல்டிகைடு வந்து கார்பனேட் போலரைசேஷன் நடந்தது இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா கீட்டோன் வந்து கார்பனேட் போலரைசேஷன் நடக்குது அப்ப என்ன ஃபார்ம் ஆகும் பாத்தீங்கன்னா CH3 CO- கார்பன் பிளஸ் அண்ட் வந்து CH3 வந்து இங்க ஃபார்ம் ஆயிடும் இந்த ஆல்டிகைடு வந்து என்ன ஆகும் சோ NaOH வந்து போடும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆல்பா கார்பன்ல இருந்து வந்து ஒரு ஹைட்ரஜன் வெளிய போய்டும் இல்லையா அப்ப வந்து பாத்தீங்கன்னா CH2- C டபுள் பாண்ட் OH வந்து இங்க வந்து ஃபார்ம் ஆகுது ஓகேவா இப்போ என்ன ஆகும் இந்த மைனஸும் பிளஸும் போயிட் வந்து ரியாக்ட் ஆகும் அப்ப நமக்கு என்ன மாலிக்யூல் கிடைக்கும் பாத்தீங்கன்னா CH3 இது CO- என்னோட வசதிக்காக அந்த மெத்தில் குரூப் வந்து நான் கீழே போட்டுருக்கேன் ஓகேவா சோ ஆர்கானிக் மாலிக்யூல் இந்த மாதிரி வந்து மாத்தியதெல்லாம் அது வந்து தப்பு கிடையாது இப்போ வந்து CH2 CHO வந்து வந்து ஃபார்ம் ஆகுது சோ இப்போ வெளிய போன ஹைட்ரஜன் வந்து இங்க வந்து அட்டாச் ஆயிடும் அப்ப என்ன ஃபார்ம் எப்படி மாலிக்யூல் மாறும் CH3 CO H அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா CH3
CH2CHO வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும் ஓகேவா அப்புறம் என்ன ஆகும் பழையபடி வந்து இங்கே வாட்டர் மாலிக்யூல் மாலிக்யூல் வெளியே போகும் இது வந்து ஹீட் பண்ணால் அப்போ ஹீட் பண்ணால் அந்த மாலிக்யூல் வெளியேடும் அப்போ அந்த மாலிக்யூல் எப்படி மாறும் பார்த்தீங்கன்னா CH3C இங்கே மெத்தில் குரூப் வந்து அப்படியே இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் CH அண்ட் CHO ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷன் ஓகேவா ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் கேஸில் நம்ம என்ன பார்த்தோம் ஆல்டிகைடு மட்டும் இருந்தால் என்ன ரியாக்ஷன் ஆகும் கீட்டோன் மட்டும் என்ன இருந்தால் என்ன ரியாக்ஷன் ஆகுதுன்னு பார்த்தோம் இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டிகைடு ஒரு கீட்டோன் வந்து மிக்ஸ் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாலு ப்ராடக்ட் கிடைக்கும் இதான் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆல்டர் போடுவோம் அப்போ அந்த ஆல்டிகைடு ஆல்டிகைடு ரியாக்ட் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த கீட்டோனும் கீட்டோனும் ரியாக்ட் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்போ முன்னாடி பார்த்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும் மொத்த கிராஸ் ஆல்டர் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் ஆல்டிகைடு ஆல்டிகைடு ரியாக்ட் ஆகி நம்ம போன தடவை பார்த்த ரியாக்ஷன் கிடைக்கும் கீட்டோனு கீட்டோனு ரியாக்ட் ஆகி போன தடவை பார்த்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் ஸோ ஆல்டிகைடும் கீட்டோனும் ரெண்டு மிக்ஸ் ஆகும்போது ரெண்டு சேர்த்து மிக்ஸ் ஆகும்போது ஆல்டிகைடில் கார்பனிக் போர்ஷன் இருந்தால் என்ன ஆகும் கீட்டோனில் கார்பனிக் போர்ஷன் இருந்தால் என்ன ஆகும் ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு ரியாக்ஷன் வந்து நடக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு மெக்கானிசம் தான் தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த கார்பனிக் போலரைசேஷன் என்ன வச்சு வந்து இந்த ப்ரோட்டான் வந்து அக்செப்ட் பண்ணுறது ஸோ இந்த ரெண்டு ரியாக்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் மைனஸ் ப்ளஸ் நீங்கள் வந்து ஒட்ட போறீங்க அவ்வளோதான் இது வந்து சிம்பிள் ஸோ ஆல்டர் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன் தான் நிறைய பேர் வந்து இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து நினைப்பாங்க அப்போ ஆல்டர் கனெக்ஷன் நடக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து என்ன ஆல்ஃபா கார்பன் வந்து தேவை ஏன்னா நமக்கு வந்து ஆல்ஃபா கார்பன் தான் அந்த புரோட்டான் வந்து வெளியில் போகுது இல்லையா ஸோ இந்த ஆல்ஃபா கார்பன் இருந்தால் தான் இங்கேருந்து ஒரு ஹெச் ப்ளஸ் வந்து வெளியில் போகும் அப்போ தான் அந்த மைனஸ் ப்ளஸ் வந்து ரியாக்ட் ஆகும் இப்போ ஆல்ஃபா கார்பன் இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் வந்து நடக்காது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்மால்டிஹைட்லாம் இருக்கு இல்லையா ஸோ ஃபார்மால்டிஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கார்பன் வந்து இல்லை ஸோ இந்த இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா போகாது அப்போ சரி சார் ஆல்ஃபா கார்பன் இருந்தால் ஆல்டா கனெக்ஷன் வந்து நடக்குது ஆல்ஃபா கார்பன் இல்லை அப்படின்னா சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கன்னிசாரோ ரியாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஸோ கன்னிசாரோ ரியாக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கார்பன் அதில் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கார்பன் ஒரு மாலிக்குள்ள இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஆல்டி ஃபார்மாலிட்டி வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஏன்னா ஃபார்மாலிட்டி வந்து இதுதான் ஃபங்க்ஷன் குரூப் இது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கார்பன் இல்லை அப்போ ஆல்ஃபா கார்பன் இல்லை நம்ம அதே கண்டிஷன் தான் என்ன வச்சு தான் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அதே பேஸ் தான் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு மாலிக்குள் வந்து ஆக்சிடைஸ் ஆகும் ஒரு மாலிக்குள் வந்து ரெடியூஸ் ஆகும் இப்போ ஆல்டிகைட் வந்து ஆக்சிடைஸ் ஆனால் என்ன கிடைக்கும் ஆசிட் வந்து கிடைக்கும் இல்லையா இப்போ ஹச் COOH அதாவது ஒரு கார்பன் ஆட்டம் வந்து இங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் ஆட்டம் இருக்கக்கூடிய ஆசிட் தான் கிடைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இங்கே அசிட்டிக் ஆசிட் வந்து போட்டுருவாங்க அசிட்டிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்பன் ஆட்டமாக மாறிடும் அப்போ இங்கே ஒரு கார்பன் ஆட்டம் இருக்கக்கூடிய ஆல்டிகைட் கிடைச்சா ஒரு கார்பன் இருக்கக்கூடிய ஆசிட் தான் கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இன்னொரு மாலிக்குள் இதுவுமே வந்து ரெண்டு மாலிக்குள் எடுத்துப்பாங்க ஒரு மாலிக்குள் ஆக்சைஸ் ஆகும் இன்னொரு மாலிக்குள் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்போ ஆல்டிகைட் வந்து ரெடியூஸ் ஆனால் என்ன கிடைக்கும் ஆல்கஹால் வந்து கிடைக்கும் அப்போ ஒரு கார்பன் ஆட்டம் இருக்கக்கூடிய ஆல்டிகைட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் என்ன பார்த்தீங்கன்னா மெத்தனால் வந்து கிடைக்கும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆசிட் இது ஆசிட் இல்லையா இது ஆசிட் வந்து எப்பவுமே பேஸ் கூட வந்து ஹைலி ரியாக்டிவா இருக்கும் இது ஆசிட் அண்ட் பேஸ் இந்த ரெண்டு ரியாக்ட் ஆக என்ன பார்த்தீங்கன்னா இந்த OH இந்த ஹைட்ரஜன் வாட்டர் மாலிக்யூலா போயிடும் இது வந்து என்னன்னா HCOOKவா வந்து மாறிடும் எப்பவுமே ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட்டா இருக்காது அது பேஸ் இருந்துச்சுன்னா அது வந்து சோடியம் சால்ட்டா வந்து மாறிடும் ஓகேவா சோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்வாங்க பார்த்தீங்கன்னா கன்னிசரோ ரியாக்ஷன் சொல்லுவாங்க CANNIZARO கன்னிசரோ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஆல்ஃபா கார்பன் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர் கண்டிஷன் இருக்கக்கூடிய அதே ரியாக்ஷன் மெக்கானிக் அதே ரியாக்ஷன் கண்டிஷன்ல இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்னிசரோ ரியாக்ஷன் நடக்கும் அப்போ என்னாக பார்த்தீங்கன்னா ஒரு மாலிக்குள் வந்து ஆக்சைஸ் ஆகும் ஒரு மாலிக்கு வந்து ரெடியூஸ் ஆகும் ஓகேவா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபார்மால்டிஹைட் தான் இன்னொன்று ஆல்ஃபா கார்பன் இல்லாத ஒரு ஆட்டம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பென்சால்டிகைட் வந்து சொல்லலாம் ஓகேவா ஸோ பென்சால்டிகைட் எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து CHO போட்டிங்கன்னா இங்கே வந்து பென்சால்டிகைட்ல ஆல்ஃபா கார்பன் இருக்குது ஏன்னா இது ஃபங்க்ஷனல் குரூப் இது பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கார்பன் ஆனால் இந்த கார்பன் வந்து ஹைட்ரஜன் இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா கார்பனுக்கு எப்பவுமே வேலன்சி 4 இல்லையா ஸோ இங்கே ரெண்டு பாண்ட் ரெண்டு வேலன்சி போயிடுச்சு இங்கே ஒரு வேலன்சி 3 வேலன்சி போயிடுச்சு இங்கே கார்பன் CHO கூட ஒரு வேலன்சி போயிடுச்சு மொத்தம் வந்து 4 வேலன்சி வந்து போயிடுச்சு அப்போ இங்கே ஹைட்ரஜன் வந்து கிடையாது அப்போ ஹைட்ரஜன் வந்து இங்கே ஆல்ஃபா கார்பன் வந்து ஹைட்ரஜன் வந்து எடுக்க முடியாது அப்போ இங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கனிசரோ ரியாக்ஷன் தான் நடக்கும் ஆல்டா கனெக்ஷன் வந்து நடக்காது இப்போ இங்கே என்ன மாலிக்யூல் வந்து ஃபார்ம் ஆகும் சோடியம் சால்ட் ஆஃப் பென்சோயேட்
COONA வந்து ஃபார்ம் ஆகும். பிளஸ் இதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஆல்கஹால் என்னன்னு பார்த்தீங்கன்னா பென்சைல் ஆல்கஹால் வந்து கிடைக்கும். CH2OH வந்து கிடைக்கும். ஓகேவா? சோ இதுல எக்கார்ன கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஃபார்மட் வந்து நம்ம வந்து மாத்திர கூடாது. சோ ஆல்டா கனெக்ஷன் கண்டிஷனல் ரியாக்ஷன் ரெண்டுமே வந்து இன்டர் கனெக்டட் தான். சோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆல்டா கனெக்ஷன் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. பட் ஆனா அது வந்து அந்த அளவுக்கு வந்து ரியாக்ஷன் கிடையாது. ஓகேவா? அப்புறம் நம்ம கார்பனேட் காம்பவுண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா அதோட ரியாக்ஷனை நம்ம பார்க்க வேண்டிய கடைசியான ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டன்ஸ் ரியாக்ஷன் தான். அப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்தது பார்த்தீங்கன்னா மேஜரா நம்ம அலிஃபாட்டிக் காம்பவுண்ட் தான் யூஸ் பண்ணிருப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாமே வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டன்ஸ் ரியாக்ஷன். சோ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டன்ஸ் ரியாக்ஷன் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அலிஃபாட்டிக்கா தான் நடக்கும். இது வரைக்கும் அரோமேட்டிக்ல பென்சீன் ரிங்ல இந்த ஆல்பா பொசிஷன்ல பீட்டா பொசிஷன்ல நம்ம வந்து எந்த ரியாக்ஷன் வந்து பார்த்திருக்க மாட்டோம். அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன்ல. அப்ப அரோமேட்டிக் வந்து அந்த ரியாக்ஷன் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டன்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டன்ஸ் ரியாக்ஷன் பத்தி நான் நிறைய எல்லா சாப்டருமே நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஹாலோல்கேன் ஹாலோல்கேன் அரிலே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஆல்கஹாலி நான் வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அப்புறம் இப்போ வந்து கார்பனேட் காம்பவுண்ட் இருக்கு. சோ அதே கான்செப்ட் அதே தியரி தான். ஓகேவா? சோ இங்க வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டன்ஸ் ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து ஒரு பென்சால்டிகைட் எடுத்துக்கிறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட்ரேஷன் பண்றோம்னு வச்சுங்களேன். அப்போ வந்து கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் HNO3 கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சல்ஃபுரிக் ஆசிட் வந்து போட்டோம்னு பாத்தீங்கன்னா எங்க என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா மெட்டா இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நைட்ரோ குரூப் வந்து ஃபார்ம் ஆகும். சோ இது வரைக்கும் நம்ம பார்த்த சாப்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தோ பேரல் தான் வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஓகே, பேர வந்து மேஜர் ப்ராடக்ட் கிடைக்கும், ஆர்த்தல வந்து பாத்தீங்கன்னா மைனர் ப்ராடக்ட் கிடைக்கும். ஆனா இந்த கார்பனேட் காம்பவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மெட்டா குரூப் அப்படின்னு மெட்டா இடத்துல தான் நடக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இது வந்து மெட்டா டைரக்டிங் குரூப் அப்படின்னு வந்து நடக்கும். ஓகேவா? இது வந்து ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முந்தின சாப்டர்ல வந்து பார்த்து பாத்தீங்கன்னா ஆல்கஹால். ஓகேவா? ஆல்கஹால் ஆக்சிஜன் மேல வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோன் பேர் அட்ரான்ஸ் வந்து இருக்கும். அப்ப என்ன பாத்தீங்கன்னா இது வந்து மைனஸ் ஐ எஃபெக்ட், ஆக்சிஜனுக்கும் எலக்ட்ரானிட்டி அதிகம், இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் ஐ எஃபெக்ட் மாதிரி தான். அப்போ இந்த ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரான கூடுனு சொல்லிட்டு பென்சின் கேட்கும், பென்சின் என்ன பண்ணும் எலக்ட்ரான கூடுனு சொல்லிட்டு ஆக்சிஜன் கேட்கும். ஏன்னா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து அக்செப்ட் பண்ண நேச்சர் தான். சோ எலக்ட்ரான் வந்து இதுவும் எலக்ட்ரான் வந்து எலக்ட்ரான் வந்து லைக் பண்ண முடியாது, இதுவும் எலக்ட்ரான் லைக் பண்ண முடியாது. அப்ப ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானுக்கு வந்து சண்டை போட்டுக்கும். ஃபைனலா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இங்க இந்த லோன் பேர் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா இந்த பென்சின் வந்து போயிடும். இப்போ கடைசியில் யார் ஜெயிக்கிறா? பென்சின் தான் வந்து ஜெயிக்கிறா. அப்ப இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி மாறும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிடும். டபுள் பாண்ட் ஓகே ஆயிடும். சோ ஆக்சிஜன் அதோட எலக்ட்ரான கொடுத்துருச்சு. அப்ப எலக்ட்ரான நெகட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் போயிடுச்சுன்னா இங்க வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆயிடும். அப்ப இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா இங்கேயும் எலக்ட்ரான் இருக்குது, இங்கேயும் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. சோ பை பாண்ட் நம்ம எலக்ட்ரான் க்ளோட் சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்ப இந்த எலக்ட்ரானுக்கும் இந்த எலக்ட்ரானுக்கு வந்து ரிப்பல்ஷன் வந்துடும். அப்ப என்ன இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்பன் கிட்ட போயிடும், ஒரு பக்கமா வந்து ஒதுங்கிரும். சோ இங்கேயும் எலக்ட்ரான் இங்கேயும் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் வரும் இல்லையா? அப்ப ரிப்பல்ஷன் வரும்போது ஒரு பக்கமா ஒதுங்கிரும். அப்ப இங்க மைனஸ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆயிடும். சோ ரிமைனிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சேமா தான் இருக்கும். எப்பவுமே ஒரு ஆட்டத்தால ஒரு மைனஸ் சார்ஜோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வச்சுக்க முடியாது. உடனே என்ன ஆகும்? இந்த மைனஸ் சார்ஜ், மைனஸ் சார்ஜ்னா ரெண்டு எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? இந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கார்பன் ஷேர் பண்ணிக்கும். அப்ப மறுபடியும் என்ன நடக்கும்? இங்க எலக்ட்ரான், இங்க எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகும் போது இங்கே எலக்ட்ரான் இருக்குது, பை பாண்ட் வந்து இருக்குது. அப்ப இந்த ரிப்பல்ஷனால என்ன ஆகும் எல்லா கார்பன் வந்து இங்க போயிடும். அப்ப இந்த மாலிகுல்ஸ் வந்து எப்படி மாறும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க டபுள் பாண்ட், இது இதனால இங்க டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுது. இங்க மைனஸ் சார்ஜ் வந்துடும், இங்க வந்து பழைய டபுள் பாண்ட் அப்படியே இருக்கும், இது வந்து அப்படியே தான் இருக்கும், ஓ ஹெச் பிளஸ்ஸா வந்து இருக்கும். ஓகேவா? சோ இப்ப நெக்ஸ்ட் என்ன ஆகும்? இந்த மைனஸ் சார்ஜ் இந்த ரெண்டு கார்பனேட்டுக்கு நடுவுல போகும். அப்ப இது எலக்ட்ரான் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் வந்துடும். அப்ப இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எங்க போயிடும் பாத்தீங்கன்னா இந்த கார்பனேட்டுக்கு வந்து போயிடும். சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆயிடும். சோ இதனால வந்து இங்க ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆயிடும், இங்க வந்து மைனஸ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து இருக்கதான் செய்யும், ஓஹெச் வந்து பிளஸ்ஸா தான் வந்து இருக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து இந்த மைனஸ் சார்ஜ் வந்து இந்த ரெண்டு கார்பனேட்டுக்கு நடுவுல போகும். அப்ப இங்கேயும் எலக்ட்ரான் க்ளவுடு, இங்கேயும் எலக்ட்ரான் க்ளவுடு, அப்ப ரிப்பல்ஷன் வந்துடும். அப்ப இந்த டபுள் பாண்ட் மறுபடியும் என்ன ஆயிடும்? ஆக்சிஜனுக்கு மேல வந்து போயிடும். ஏன்னா ஆக்சிஜன் எலக்ட்ரானிட்டி அதிகம் இல்லையா? அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் வந்து வந்துடும். பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் வந்து வந்துடும். அப்போ வந்து ஓஹெச் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்போ இந்த மெக்கானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ இடத்துல எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்குது. இப்போ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டன்ஸ் ரியாக்ஷனா எலக்ட்ரானை லைக் பண்ணக்கூடிய ஆட்டம் என்னதான் இருக்கும்? ப்ளஸ்ஸாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா NO2 வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக இருக்கும். இந்த NO2 ப்ளஸ் வந்து ரியாக்ட் ஆக போகுது. அப்போ மைனஸ் சார்ஜ் எங்கெல்லாம் இருக்குது? ஆர்த்தோ இடத்துல மைனஸ் சார்ஜ் இருக்குது, பேர இடத்துல மைனஸ் சார்ஜ் இருக்குது, மறுபடியும் ஆர்த்தோட்டில் வந்து மைனஸ் சார்ஜ் இருக்குது. அப்போ இந்த NO2 வந்து எங்க அட்டாக் பண்ணும்? இந்த ஆர்த்தோட்டில் அட்டாக் பண்ணும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பேர இடத்துல தான் வந்து அட்டாக் பண்ணும். ரெண்டு வழி தான் இருக்குது. அதனால OH வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து கார்பனேட் குரூப்ல வந்து என்ன நடக்கும், கார்பனேட் காம்பவுண்ட் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து பென்சால்டிகைட் எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ பென்சால்டிகைட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா சி டபுள் பாண்ட் ஓ ஹைட்ரஜன் இருக்கும். ஓகேவா? சோ இப்போ இங்க என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப் நான் எப்பவும் சொன்ன மாதிரி கார்பனேட் பொசிஷன் தான் நடக்கும். அப்போ இந்த ஆக்சிஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கிறதுனால இந்த பாண்ட் வந்து ஆக்சிஜனுக்கு போயிடும். அப்ப இந்த மாலிகுல்ஸ் வந்து எப்படி மாறிடும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா
ஓ வந்து மைனஸா மாறிடும் இங்க ஹெச் இருக்கும் அப்ப என்ன பாத்தீங்கன்னா இந்த கார்பன் வந்து என்ன ஆயிடும் பாசிட்டிவா இருக்கும் ஓகேவா இப்போ என்ன ஆகும் பாத்தீங்கன்னா மறுபடியும் அதே சண்டை தான் பென்சீன் ரிங் என்ன சொல்லுவோம் எனக்கு எலக்ட்ரான குடுன்னு கேட்கும் அப்போ இது எலக்ட்ரான குடுன்னு எங்க கேட்கணும் கார்பன் தான் கேட்டாகும் அப்ப கார்பன் கொடுக்குமா கொடுக்காது நானே ஆல்ரெடி எலக்ட்ரான் இல்லாம நான் பாசிட்டிவா இருக்கிறேன் ஒன் நான் கொடுக்குற அளவுக்கு எனக்கு எலக்ட்ரான் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறோம் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால இங்க எலக்ட்ரான் கிளவுட் தான் இல்லையா இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி எங்க ஆயிடும் பாத்தீங்கன்னா இங்க மூவ் ஆயிடும் அப்போ போன கேஸ்ல ஃபங்க்ஷனல் குரூப்ல இருந்து எலக்ட்ரான் வந்து பென்சீன் ரிங் குள்ள போச்சு இந்த டைம்ல என்ன ஆகுது பென்சீன் ரிங்ல இருந்து ஃபங்க்ஷனல் குரூப் வந்து வெளியில வருது அப்போ பாத்தீனா இது வந்து ஜெயிக்கிறது யாருன்னு பாத்தீனா அந்த ஃபங்க்ஷனல் குரூப் தான் வந்து வின் பண்ணுது ஓகே அப்ப எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில வருது அப்ப இங்க மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படினு வந்து பாத்தீனா இங்க வந்து டபுள் பாண்ட் வந்து CH வந்து ஃபார்ம் ஆகும் பிளஸ் வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த O மைனஸ் வந்து மைனஸாவே தான் இருக்கும் அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த இந்த டபுள் பாண்ட் வந்து இங்க வந்துருச்சு இல்லையா அப்போ இந்த கார்பன் அதோட எலக்ட்ரான்ஸ் வந்து கொடுத்துருக்குது அப்ப கார்பனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆயிடும் சோ ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து சேமா தான் இருக்கும் அப்ப இப்ப என்ன நடக்கும் இங்க பாசிட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ்னா எலக்ட்ரான் இல்லாம அது கஷ்டப்படுது இங்க எலக்ட்ரான் வந்து எக்ஸஸா நிறைய இருக்குது டபுள் பாண்ட் என்ன அர்த்தம் எலக்ட்ரான் கிளவுட் இல்லையா அப்ப அந்த எலக்ட்ரான் கிளவுட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பாசிட்டிவ் சார்ஜ் நோக்கி வந்து மூவ் ஆயிடும் அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி மாறும் வந்து பாத்தீங்கன்னா இங்க டபுள் பாண்ட் CH வந்து O- வந்து அப்படியே இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும் இங்க டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும் இங்க வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நேச்சர் வந்து வரும் அப்புறம் மறுபடியும் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த மறுபடியும் அதே ஸ்டோரி தான் இங்க பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா உடனே இந்த எலக்ட்ரான் கிளவுட் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் நோக்கி மூவ் ஆகும் அப்ப எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டபுள் பாண்ட் CH O- மைனஸ்னு இருக்கும் சோ இங்க வந்து இந்த பாண்ட் இங்க வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆயிடும் ஏன்னா இந்த கார்பன் வந்து அதோட எலக்ட்ரான் வந்து இந்த இங்க கொடுத்துருச்சு அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆயிடும் சோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நோக்கி இந்த டபுள் பாண்ட் வந்து இங்க மூவ் ஆகும் அப்ப இந்த மாலிகுல்ஸ் வந்து எப்படி மூவ் மாறும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மாறிடும் CH ஓ மைனஸ் ஸோ பழைய ஸ்டேஜுக்கு வந்து மாறிடும் ஓகே பழைய ஸ்டேஜுக்கு வந்துருது ஸோ இப்போ வந்து வரக்கூடிய ரியாக்ட் அதாவது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஷன் ரியாக்ஷன்னா எலக்ட்ரான லைக் பண்ணக்கூடிய ஆட்டம் என்னதான் இருக்கும் NO2 ஸோ இப்போ NO2 வந்து எப்படி இருக்குது பிளஸ்ஸாக இருக்குது அப்போ இந்த ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் ரியாக்ட் பண்ணுமா ரியாக்ட் பண்ண பாசிபிலிட்டிஸே கிடையாது ஏன்னா ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் ரிப்பல்ஷன் தான் வரும் ஓகேவா அப்போ ஆர்த்த இடத்துல ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது ஏன்னா எலக்ட்ரான் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் பேர இடத்துல ரியாக்ட் பண்ணுறது வந்து பாசிபிலிட்டிஸ் கிடையாது ஏன்னா ப்ளஸ் ப்ளஸ் ரிப்பல்ஷன் இந்த இடத்துலையும் ரியாக்ட் பண்ணுறது வந்து பாசிபிலிட்டிஸ் கிடையாது ஏன்னா ப்ளஸ் ப்ளஸ் ரிப்பல்ஷன் ஓகேவா அப்போ எந்த இடம் பாத்தீங்கன்னா இந்த மெட்டா இடம் மட்டும் தான் வந்து ஃப்ரீயா இருக்குது ஏன்னா மெட்டா இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் வந்து எலக்ட்ரான் இருந்துகிட்டே இருக்கும் பாருங்க எல்லா ஸ்ட்ரக்சர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்டா இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குதா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குதா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் கிளவுட் வந்து இருக்குதா சோ இந்த மெட்டா இடத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா எப்பவுமே எலக்ட்ரான்ஸ் கிளவுட் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஓகே சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மெட்டா இடத்துல வந்து எலக்ட்ரான் கிளவுட் வந்துட்டு இருக்கு டபுள் பாண்ட் இல்லையா சோ டபுள் பாண்டா இங்க எலக்ட்ரான் டென்சிட்டி ஃபுல்லா இருக்கும் இங்கேயும் எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து ஃபுல்லா இருக்கும் சோ இங்கேயும் எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து ஃபுல்லா இருக்கும் சோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து ஃபுல்லா இருக்கும் சோ இந்த மெட்டா பொசிஷன்ல எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து அதிகமா இருக்கும் ஆனா அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தோ பேரத்துல மூவ் ஆகும் அப்போ பாசிட்டிவ் பாசிட்டிவ் ரிப்பல்ஷன் தான் வரும் அப்போ ஒரே சாய்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது எலக்ட்ரான் போயிட்டு அட்டாக் பண்ணா அது மெட்டா இடத்துல மட்டும் தான் ரியாக்ட் ஆகும் அப்போ கார்பனல் குரூப் வந்து பாத்தீங்கன்னா மெட்டா டைரக்டிங் குரூப் இங்க NO2 வந்து எங்க ரியாக்ட் ஆகும் பாத்தீங்கன்னா மெட்டா இடத்துல தான் வந்து ரியாக்ட் ஆகும் அப்ப எப்படி சார் கண்டுபிடிக்கிறது ஆர்த்தோ பேர டைரக்டிங் குரூப் அண்ட் மெட்டா டைரக்டிங் குரூப் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த ஃபங்க்ஷனல் குரூப்ல லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப குளோரின் எடுத்துக்கிட்டீங்கன்னா குளோரின் மேல மூணு லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும் இப்போ அமீன் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும் ஓகேவா எங்கேஜ் நைட்ரஜன் மேல லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும் இப்போ ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும் ரெண்டு லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும் ஓகே ஆக்சிஜன் இப்போ வந்து ஈத்தர் எடுத்துக்கிட்டீங்க பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் மேல வந்து ஒரு லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும் சாரி ரெண்டு லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும் இந்த மாதிரி லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து எங்க இருக்குதோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தோ பேர டைரக்டிங் குரூப்பா தான் இருக்கும் ஓகேவா ஸோ வர்ற குரூப் வந்து எங்கே போகும் ஆர்த்தோட பேரத்துக்கு தான் போகும் எங்கெல்லாம் டபுள் பாண்ட் இருக்குதோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டிகைடு இருக்குது சி டபுள் பாண்ட் ஓஹெச் இருக்குதா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீட்டோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி டபுள் பாண்ட் ஓ சிஹெச் இப்போ கீட்டோன் இருக்குதா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைனோ குரூப் அதாவது டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் வந்து எங்கெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா டைரக்டிங் குரூப்பாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா NO2 என் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் ஓ ஓ மைனஸ் வந்து இப்படி இருக்கும் ஓகேவா ஸோ எங்கெல்லாம் டபுள் பாண்ட் இருக்குதோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா டைரக்டிங் குரூப்பாக இருக்கும் எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோன் பேர் அட்ரான்ஸ் இருக்குதோ அது எல்லாமே வந்து ஆர்த்தோ பேர டைரக்டிங் குரூப்பாக தான் இருக்கும் அதனால தான் கார்பனேட் காம்பவுண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா வர்ற குரூப்பு மெட்டாஸில் வந்து அட்டாக் பண்ணும் மற்ற நம்ம ஆல்கஹால் சாப்டராக இருக்கட்டும் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம ஆசிட் பத்தி நம்ம பார்ப்போம் ஓகேவா.